ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர்கார் அகாடமி நான்கள் பாலபுசிரேன் இன்றைக்கி டென்த் ஸ்டாண்டர்டில் வந்து ஹிஸ்ட்ரி பகுதியில் உள்ள பத்தாவது லெசன் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலில் பார்ப்போம் இந்த பத்தாவது லெசன் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிறது யூனிட் எட்டு மற்றும் யூனிட் ஒம்போதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான லெசன் வாங்க இப்போ இதை பற்றி டீட்டெயில் தான் வந்து பார்ப்போம் தமிழ் வந்து எப்படி மறுமலர்ச்சி அடைஞ்சி அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க அதை பற்றி பார்ப்போம் முதல் ஹெட்டிங் வந்து என்னன்னா அச்சு தொழில்நுட்பத்தின் வருகை ஓகேவா ஐரோப்பிய மொழிகளை தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி என்னன்னு பார்த்தா அது வந்து நம்ம தமிழ் மொழி தான் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி எட்டாம் ஆண்டு தம்பி பிரான் வணக்கம் அப்படின்ட்டு ஒரு நூலை வந்து கோவாவில் வந்து வெளியிடுவாங்க ஓகேவா இதுதான் வெளியிட்ட முதல் நூல் ஓகே அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு சீகன் பால்கு அப்படிங்கிறது ஒருத்தர் தான் வந்து முழுமையான அச்சகத்தை வந்து முதல் முதலில் வந்து இந்தியாவில் வந்து தொடங்குறாரு ஓகேவா இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி அடிக்கடி கேட்பாங்க முதல் முழுமையான அச்சகம் வந்து யாரால் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க சீகன் பால்கோ அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு வந்து திருக்குறளில் வந்து வெளியிடுறாங்க அடுத்து பத்தொன்பதாம் நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் மறுமலர்ச்சிக்கு வந்து வித்திட்டவர்கள் வந்து ரெண்டு பேர் வந்து ரொம்ப முக்கியமானவர்கள் அதில் வந்து முதல் வந்து யாருன்னா வந்து சீவை தாமோதரனார் வந்து முதலிடத்திலும் செகண்ட் வந்து ஓவே வே சாமிநாதர் இவர் வந்து யாரோட மாணவர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரனார் அவரோட மாணவர் தான் வந்து ஓவே வே சுவாமிநாதர் இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப முக்கியமான இடம் பிடித்தவர்கள் தமிழ் மறுமலர்ச்சி அடைவதற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வரைக்கும் சி வே தாமோதரனும் ஓ வே சாமிநாதர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தைந்துலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வந்து ஓவே வே சுவாமிநாதர் ஓகேவா இப்போ ஸ்வீ சிவை தாமதனார் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காருனா இலக்கண விளக்கம் களித்தொகை சூலாமணி ஓகேவா இந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் வந்து எழுதியிருக்காரு அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஓலையிலிருந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சி எழுதியிருப்பார் எங்கள் பனை ஓலையிலிருந்து தொல்காப்பியம் வீரசோழியம் இறைனார் அகப்பொருள் இலக்கண விளக்கம் களித்தொகை சூளாமணி இது எல்லாத்தையும் வந்து பழைய ஓனிலேருந்து கண்டுபிடிச்சி இது பேப்பருக்கு வந்து கொண்டு வருவார் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது ஓவிய சுவாமிநாதரும் வந்து அதே மாதிரி தான் பழைய ஓலை அடுத்தது ஓலைச்சுவடி இந்த மாதிரி இதிலலாம் இருந்து சீவக சிந்தாமணி பத்துப்பாட்டு சிலப்பதிகாரம் புறநானூறு புறப்பொருள் வெண்பா மாலை மணிமேகலை பதிற்றுப்பத்து ஐங்குறுநூறு இந்த நூல்கள்லாம் வந்து அந்த பண ஓலையிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா இதெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது இவங்க ரெண்டு பேர் இம்பார்ட்டன்ட் சிவ தாமோதரனர் ஓவிய சுவாமிநாதர் ரெண்டு பேர் தான் வந்து தமிழ் மறுமர்ச்சிக்கு திட்டவர் இந்த நூல்கள்லாம் வந்து முக்கியம் கிடையாது ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க போதுமானது அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு புனித ஜார்ஜ் கோட்டை அதில் வந்து ஒரு கல்லூரியை வந்து நிறுவுகிறார் புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை நிறுவிய டபிள்யூ எல்லிஸ் ஓகேவா கேள்வி வந்து எப்படி கேட்கலாம் புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை நிறுவியவர் யார் எஃப்டபிள்யூ எல்லிஸ் ஓகேவா இவர் எப்போ நிறுவியிருக்கார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் நிறுவிக்கிறார் இவர் வந்து ஒன்று வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறேன்னா இந்தோ ஆரிய குடும்பங்களோடு ஒப்பிடும்போது தென்னிந்திய மொழிகள் வந்து தனித்து செயல்படுகின்றன இந்த தென்னிந்திய மொழிகளுக்கும் இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது திராவிட மொழிகளில் வந்து தமிழ் மொழியாக இருக்கட்டும் தென்னிந்திய மொழிகள் வந்து தனித்து வந்து இருக்குது அப்படின்ட்டு இவர் வந்து சொல்லியிருப்பார் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் ராபர்ட் கால்டுவெல் அவர் எழுதின திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்த ஒப்பிலக்கணம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் மொழி வந்து சிறந்த திராவிடர் மொழிகளில் ஒன்று சமஸ்கிருதம் தான் வந்து தமிழ் மொழியோட இது மேலான மொழி அப்படின்ட்டு சொல்ல முடியாது தமிழ் மொழி வந்து சமஸ்கிருதம் இல்லாமலும் கூட தனித்து இயங்கும் அப்படின்ட்டு ராபர்ட் கால்டோல் வந்து சொல்லியிருப்பார் பி சுந்தர்னார் அவர்கள் எழுதின மனோன்மணியம் நாடக நூல் இருக்குல்ல அந்த நாடக நூலில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து மூலியமாக வந்து இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார் பி சுந்தர்னார் ஓகே இதான் வந்து முக்கியமானது இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து என்னென்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை வந்து எஃப்டபிள்யூ எல்லிஸ் வந்து தொடங்கியிருக்காரு ராபர்ட் கிள கால்டுவல் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்து தொடங்கியிருக்காரு அடுத்த சி வே தாமோதரன் ஓ வே சுவாமிநாதர் இந்த ரெண்டு வந்து பேரும் வந்து முக்கியம் அடுத்த மேலவில் பயன் முக்கியம் அவ்வளோதான் ஓகே அடுத்த தமிழ் மறுமலர்ச்சி ஓகே தமிழ் மொழி வந்து திராவிடர்களின் மொழியாக தான் வந்து இருந்துச்சு ஓகே திராவிடர் மொழிகளின் முதன்மையான மொழி தமிழ்மொழி இதில் வந்து ஜாதிகள் அடிப்படையில் வந்து தமிழகம் வந்து கிடையாது தென்னிந்தியா சைடு இந்த ஜாதிகள் அடிப்படையில் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இதுவங்க பிராமணர்கள் ஆரியர்கள் எப்போ வராங்களோ அப்போ தான் வந்து ஜாதிகளின் அடிப்படையில் வந்துச்சு அதற்கு முன்னாலாம் வந்து நிலத்தின் அடிப்படையிலும் அவங்க செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையில் தான் வந்து இருந்துச்சு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்ட்டு இருப்பாங்க அடுத்த வள்ளலார் வந்து இந்து சமயம் பழமைவாதத்தை வந்து கேள்விக்குள்ளாக்கிறார் ஓகேவா இந்து சமய அந்த பழமைவாதத்தெல்லாம் வந்து இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குள்ளாக்கிறார் அடுத்த ஆப்ரகம் பண்டிதர் ஆப்ரகம் பண்டிதர்னால் வந்து வந்தாலே வந்து தமிழ் இசை வரலாறுன்னு வந்துடும் ஓகேவா தமிழ் இசைன்னா வந்து ஆபிரிகம் பண்டிதர் தான் ஓகே இவர் வந்து நிறைய நூல்கள் வந்து இந்த தமிழ் இசை சம்மந்தம் வந்து படிச்சிருப்பார் அடுத்து ஃபஸ்ட்டு வந்து சிங்காரவேலர் வந்து பௌத்தத்தில் தான் இருந்தார் அதுக்கப்புறம் தான் வந்து பொது வாதம் அப்படின்ட்டு அந்த கருத்துக்கு வந்து வராரு அடுத்து பண்டிதர் அயோத்திதாசனும் பெரியார் வந்து பகுத்தறிவாதம் எது செஞ்சாலும் பகுத்தறிவை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து செய்யணும் ஓகேவா பகுத்தறிவாதம் அப்படின்ட்டு எங்கேயாட்டும் ஏதாட்டும் ஒரு கான்செப்ட் கொடுத்துருந்தாலே பெரியார் தான் பகுத்தறிவாதம் சுயமரியாதை அப்படி பெண்களுக்கு முக்கியத்துவம் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தாலே வந்து இவர் தான் பெரியார் தான் ஓகேவா அப்படி இல்லைன்னா வந்து பண்டிதர் அயோத்தியாதாசர் வந்து வருவார் அடுத்து இருபதாம் நூற்றாண்டில் தனித்தமிழ் இயக்கம் மற்றும் தமிழ் இசை இயக்கம் வந்து பிற்காலத்தில் வந்து இருந்துச்சு ஓகேவா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துடலாம் வந்து பத்தொம்போதாம் நூற்றாண்டு ஓகேவா பத்தொம்பதாம் நூற்றாண்டில் சிவை தாமதரன் ஓவே சுவாமிநாதன் இருபதாம் நூற்றாண்டில் வந்து என்னெல்லாம் வருதுன்னா தனித்தமிழ் இயக்கம் தமிழ் இசை இயக்கம்லாம் வந்து தமிழோட மறுமலர்ச்சிக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து யூஸ் ஆகுது அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து யூனிட் எயிட்டில் வந்து இந்த கேள்விகள்லாம் வந்து கேட்கலாம் அடுத்து பருதிமார் கலைஞர் ஓகே பருதிமார் கலைஞரோட இயற்பேர் வந்து என்னென்னா வீகோ சூரிய நாராயண சாஸ்திரி ஓகேவா அவர் வந்து அவரோட பேரை வந்து தூய தமிழில் வந்து மாற்றணும் அப்படின்ட்டு காண்டி தான் வந்து அவரோட பேரை வந்து பருதிமார் கலைஞர் அப்படின்ட்டு மாற்றுவார் இவர் தான் வந்து தமிழுக்கு வந்து செம்மொழி அங்கீகாரம் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆரம்பித்து வைப்பார் இவர் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ் ஆசிரியராக இல்லை சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழை வந்து வட்டார மொழியாக வந்து அறிவிச்சிருப்பாங்க ஆங்கிலேயர்கள் அப்போ வந்து இவர் சொல்லுவார் சென்னை பல்கலைக்கழகத்தோட தமிழ் வட்டார மொழி மட்டும் கிடையாது அது வந்து ஒரு செம்மொழி அதற்கு வந்து அந்தஸ்து வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு இருப்பார் அடுத்தது பதினான்கு வரி செயல் வடிவம் வந்து ஒன்று எழுதியிருப்பார் ஆனால் இவர் வந்து முப்பத்தி மூணு வயசுலேயே வந்து இறந்துருவார் ரொம்ப சிறிய வயசுல வந்து இவர் இறந்துருவார் அடுத்து மறைமலை அடிகள் மறைமலை அடிகள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் வந்து வாழ்ந்திருப்பார் இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவர் தூய்மைவாதத்தின் தந்தை ஓகேவா தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்ட்டு கேட்டால் இவர் தான் இவர் வந்து தூய்மைவாதத்தின் தந்தை தான் வந்து மறைமலையாடிகள் அதே போக இவர் வந்து தனித்தமிழ் இயக்கம் தூயத்தமிழ் இயக்கம் ஓகேவா தனித்தமிழ் இயக்கம் அல்லது தூயத்தமிழ் இயக்கம் அப்படிங்கிறத வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு இதற்கெல்லாம் வந்து விளக்கு உரை வந்து எழுதுறாரு அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து சித்தார்ந்த தீபிகா அப்படின்ட்டு ஒரு பத்திரிகையில் வந்து பணிபுரிகிறாரு சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் வந்து பல ஆண்டுகள் வந்து தமிழ் ஆசிரியராக வந்து ஒர்க் பண்ணுறாரு அடுத்து சமஸ்கிருத எழுத்துக்களை வந்து நீக்கிட்டு அதற்கு பதிலான தமிழ் மொழிகளை வந்து சேர்க்கிறாரு இவரோட இயற்பெயர் வந்து என்னன்னா வேதாச்சலம் ஓகேவா இவரோட மறைமலை அடிகளோட இயற்பெயர் வந்து என்னதுன்னா வேதாச்சலம் அவர் வந்து தூய தமிழில் வந்து அவர் பேர் இருக்கணும் அப்படின்ட்டுக்காண்டி தான் வந்து மறைமலை அடிகள் அப்படின்ட்டு மாற்றிக்கிட்டார் ஓகே இந்த கேள்வி கூட இந்த டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்டிருந்தாங்க இந்த கேள்வி அப்படியே கேட்டிருந்தாங்க மறைமலை அடிகளின் இயற்பேர் என்ன வேதாச்சலம் ஓகேவா அப்போ இந்தாட்டி நமக்கு என்ன கேட்கலாம் பரிதிமர் கலைஞரை பற்றி கேட்கலாம் மாடல் கொஸ்டின் பேப்பரில் அது கேட்டனால பரிதிமர் கலைஞரின் இயற்பேர் என்ன வீகோ சூரிய நாராயண சாஸ்திரி ஓகே அந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்க நிறைய சான்சஸ் இருந்துச்சு அதே போல் பரிதிமர் இவர் மலைமலை அடிகளோட மகள் வந்து யாருன்னா நீலாம்பிகை ஓகேவா இவர் அடிகள் வந்து ஞானசா ஞானசாகரம் அப்படின்ட்டு ஒரு நூல் பத்திரிக்கை வச்சுருப்பார் அது வந்து பிற்காலத்தில் வந்து அறிவுக்கடல் அப்படின்ட்டு பேர் மாற்றிடுவார் அதுக்கப்புறம் சமர சன்மார்க் சன்மார்க்க சங்கம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் அதை வந்து பொதுநிலை கழகம் அப்படின்ட்டு மாற்றிடுவாங்க அதுக்கு பிறகு ஹிந்தி மறைமலையாடிகளை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி சமஸ்கிருதம் பிராமணர்களோட மேலதிகத்தை வந்து பய கடுமையாக வந்து விமர்சனம் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பார் ஹிந்தி சமஸ்கிருதம் பிராமணர்களோட மேலதிகத்தை கடுமையாக வந்து விமர்சனம் வந்து செய்வார் சமஸ்கிருத சொல்களெல்லாம் வந்து அதற்கான இணையான தமிழ் சொற்களை வந்து அகராதியில் வந்து சேர்ப்பார் தமிழ் வந்து தனித்து இயங்க வேண்டும் ஓகேவா சமஸ்கிருத மொழிகள் இல்லாமலேயும் வந்து தமிழ் மொழி வந்து தனித்து இயங்க வேண்டும் அப்படின்ட்டு காரணத்துக்காண்டி சமஸ்கிருத மொழிகளுக்கு இணையான தமிழ் சொற்களை வந்து அகராதியை வந்து ஒன்று ரெடி பண்ணுவாங்க அந்த அகராதியை ரெடி பண்ணது யாருனால் நீலாம்பிகையை வந்து ரெடி பண்ணி வெளியிடுவாங்க ஓகேவா இந்த கேள்வி வந்து கேட்கலாம் சமஸ்கிருத மொழிகளுக்கு இணையான தமிழ் சொற்களை அகராதிகளை வெளியிட்டது வந்து யாருன்னு கேட்டால் நீலாம்பிகை ஓகேவா இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது திராவிட இயக்கங்களின் எழுச்சி ஓகே திராவிட இயக்கங்களின் எழுச்சியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வந்து ஒரு கணக்கெடுப்பு நடக்கிறாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மூன்று சதவீதம் மட்டுமே உள்ள பிராமணர்கள் வந்து அனைத்து வேலைவாய்ப்புகளையும் வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும் ஓகேவா இதை வந்து சொன்னது யாருன்னா சார் அலெக்சாண்டர் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று மற்றும் பதினோரு வரைக்கும் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பில் வந்து நாலாயிரத்தி எழுபத்தி நான்கு பிராமின்ஸும் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு நான் பிராமின்ஸ் அதாவது பிராமணர்கள் பிராமணர் அல்லாதவர்கள் வந்து இருக்காங்க ஓகே அதான் கான்செப்டை பாருங்களேன் நாலாயிரத்தி எழுபத்தி நான்கு பிராமணர்களும் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு பிராமணர் அல்லாதவர்களும் தான் இருக்காங்க ஆனால் பிராமணர்களோட மக்கள் தொகை வந்து மூன்று சதவீதம் தான் அப்போ அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா வந்து படிக்கிறாங்க அப்படின்ட்டு கூறியிருக்காங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு பிராமணர் அல்லாதவர்களுக்கான மாணவர்களுக்கு வந்து உதவி செய்ய மதராஸ் பிராமணர் அல்லாதவர் சங்கத்தை வந்து உருவாக்குறாங்க ஓகேவா என்பின்னா வந்து பிராமணர் அல்லாதோர் நான் பிராமின்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபார்மில் எழுதியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து மதராஸ் ஐக்கிய கழகம் சி நட்டேசனார் ஓகேவா இந்த மதராஸ் ஐக்கிய கழகம்னு சொல்லுவாங்க சில நேரத்துக்கு சென்னை ஐக்கிய கழகம்னு சொல்லுவாங்க சில நேரத்துக்கு சென்னை திராவிடர் சங்கம்னு சொல்லுவாங்க சில நேரத்துக்கு மதராஸ் திராவிடர் சங்கம்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து ஒரே பேர் தான் ஓகேவா அதனால் வந்து நீங்கள் குழப்பிக்கிட வேண்டாம் எல்லாமே ஒரே பேர் ஒரே ஆள் தான் வந்து உருவாக்கியிருப்பார் சி நடேசனார் வந்து உருவாக்கியிருப்பார் இவரோட இது வந்து என்னென்னா தங்கும் விடுதி வசதியை வந்து மாணவர்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு ஓகேவா தங்க மாணவர்கள் வந்து படிப்பதற்கு வந்து வீடு வசதி இல்லாத போது அவரோட வீட்டிலே வந்து படிக்க வைப்பார் அது போக வந்து தங்கும் வீடு வசதியை வந்து வந்து திரு சென்னை திருநெல்வேலி கேணியில் வந்து திராவிடர் இல்லம் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து ஒன்று அமைச்சர் வந்து உருவாக்கி கொடுப்பாரு எல்லாமே வந்து சி நடேசனாரா ஓகேவா விடுதி வசதி ஓகேவா தங்கும் விடுதி வசதி வந்து இல்லாத மாணவர்களுக்கு வந்து சென்னை திருவண்ணிக்கேணியில் வந்து ஒரு வீடு இல்லம் வந்து அமைச்சது வந்து யாருன்னு கேட்டால் சி நடேசனார் அடுத்தது தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஓகே தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து நீதி கட்சி எப்படி மாறுனுச்சு அதான் வந்து இந்த கான்செப்டாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சி நடேசனார் சார் பி டி டிஎம் டி எம் நாராயணர் அலமேலும் மங்கை தாயார் அம்மாள் ஓகேவா இவங்க பேர் எங்கேயுமே வந்திருக்காரு அழமையிலும் மங்கை ஓகேவா இவங்க பேர் எங்கேயுமே இருக்காது நல்லா வந்து பார்த்துக்கோங்க ஓகே இப் அது போக கூட ஒரு முப்பது பேர் வந்து சேர்ந்து இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை வந்து ஆரம்பிப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டிசம்பர் மாதம் விக்டோரியா பொது அரங்கு கூட்டத்தில் வந்து பிராமணர் அல்லாதவர் வந்து ஒரு அறிவிக்கை வந்து வெளியிடுவாங்க அவங்களுக்காண்டி பிராமணர் அல்லாதவர்களுக்கான ஒரு அறிவிக்கை வந்து வெளியிடுவாங்க அதே போல் வந்து இவங்க வந்து மூன்று பத்திரிகைகள் வந்து நடத்துனாங்க இந்த தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் மூணு இதில் ஏன்னா சென்னை மாகாணத்தில் வந்து எல்லா லேங்குவேஜ் மக்களுமே வந்து உண்டு தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு கன்னடம் துளு மலையாளம் எல்லா மக்களும் இருக்கிறதுனால ஒரு மூன்று விதமான பத்திரிகைகள் வந்து இவங்க வெளியிடுறாங்க தமிழில் வந்து திராவிடன் ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டிஸ் தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகசிகா அப்படின்ட்டு மூன்று இதில் வந்து மொழிகளில் வந்து இது இதில் இது பத்திரிக்கை வந்து வெளியிடுறாங்க தினசரி பத்திரிக்கை ஓகே இதில் வந்து ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது பத்திரிக்கை வந்து பயங்கரமாக வந்து பிரபலம் அடைஞ்சு இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை வந்து எல்லாருமே வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ட்டு கூப்பிட ஆரம்பிச்சுருந்தாங்க ஓகேவா அப்படி ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ட்டு கூப்பிடும்போது பிற்காலத்தில் என்ன பண்ணுறாங்க தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை வந்து நீதி கட்சி அப்படின்ட்டு மாற்றிடுவோம் ஏன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டினா வந்து என்னது ஜஸ்டிஸ்னால் நீதி பார்ட்டினா வந்து கட்சி அதனால் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியை வந்து நீதி கட்சி அப்படின்ட்டு பேர் வந்து மாற்றுறதாங்க அதே போல் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வந்த மாண்டேக்கு ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தத்தை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிடுவாங்க அதோடய சீர்திருத்தம் வந்து என்னென்னா ரெட்டை மாகாண ஆட்சி ஓகேவா அந்த ரெட்டை மாகாண ஆட்சியை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்ட நீதி கட்சி வந்து தொடர்ச்சி ஆட்சியில் இருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தொடர்ச்சி வந்து புறக்கணிப்பு பண்ணதுனால அவங்க ஆட்சிக்கு வர முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் ஓகேவா இவங்க தான் வந்து கண்டினியூஸாக வந்து ஆட்சியில் இருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து ஏ சுப்பராயலு வந்து வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்து ஆறுவார் அவர் முதலமைச்சராக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒன்றில் தான் இருப்பார் அடுத்து இறந்துருவார் அந்த காரணத்துக்காங்கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து திரும்ப அரசர் வந்து கொஞ்சம் இருப்பார் அப்படியே ஒவ்வொரு ஆழத்தெல்லாம் வந்து வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் வந்து இவங்க ஆட்சி வந்து முடிஞ்சிடும் ராஜாஜி வந்து இந்திய தேசிய காங்கிரஸின் சார்பாக வந்து வெற்றி பெற்றுவார் அவர் வந்து ஹிந்தியை வந்து கட்டாய கல்வி அப்படின்னு கொண்டு வரும்போது பயங்கர வந்து எதிர்ப்பு வந்து ஏற்படும் அதை வந்து பின்னாடி வந்து பார்ப்போம் அடுத்து நீதி கட்சியின் திட்டங்களும் செயல்பாடுகளும் வந்து என்ன ஓகேவா நீதி கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தங்கும் விடுதிகள் ஓகேவா மாணவர்களுக்காண்டி வந்து அமைச்சாங்க இருபத்தி ஒன்றில் வந்து சட்டமன்றம் அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பெண்கள் வந்து பங்கு பெறலாம் ஓகேவா தேர்தல் அரசியலில் வந்து பெண்கள் வந்து பங்கு வரலாம் அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வராங்க சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இந்தியாவிலேயே வந்து முதல் சட்டமன்ற பெண் உறுப்பினராக வந்து முத்துலட்சுமி அம்மையார் வந்து வராங்க இவங்க தான் வந்து முதல் பெண் மருத்துவரும் வந்து இவங்க தான் முதல்ல கல்லூரிக்கு போனதும் வந்து இவங்க தான் ஓகேவா அடுத்து எல்லாருக்கும் வந்து சமமான வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ட்டு வகுப்பு வாரி அரசாணைகள் வந்து வெளியிடுறாங்க எல்லா ஜாதியினருக்கும் வந்து வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கணும் பிராமணர்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது அப்படின்ட்டு வகுப்பு வாரி அரசாணைகள் வந்து வெளியிடுறாங்க ரெண்டு டைம் வந்து வெளியிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டு டைம் வந்து வெளியிடுறாங்க இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து பணியாளர் தேர்வு வாணியத்தை வந்து நீதி கட்சி வந்து உருவாக்குறாங்க ஓகேவா சமமான வேலைவாய்ப்பு கொடுக்கணும் நேர்மையான முறையில் வந்து மா தே அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து கொண்டு வராங்க அரசு வேலையை வந்து கொடுப்பதற்காக அதுதான் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குலேயே வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியை தொடங்கியிருக்காங்க அடுத்த ஆங்கிலேயர்களை வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த அமைப்பு பணியாளர் தேர்வாணைய அமைப்பை பார்த்துட்டு ஆங்கிலேயர்களை வந்து பொது பணியாளர் தேர்வாணையத்தை வந்து பிரிட்டிஷ்காரங்கள் வந்து கொண்டு வராங்க ஓகே அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து இந்து சமய அறநிலை சட்டம் வருது இந்த இந்து சமய அறநிலை சட்டம் வந்து எதிர்க்க வருதுன்னா பிராமணர்கள் மட்டும்தான் வந்து கோவில் நிர்வாகம் கோவில் சொத்துக்களையும் அந்த உண்டியில் போடக்கூடிய காசுகளையும் எல்லாத்தையும் வந்து பிராமணர்கள் மட்டுமே வந்து நினை நிர்வகிக்கிறார்கள் அவங்க மட்டுமே வந்து ஆளாங்க ஓகேவா அப்படின்ட்டு ஒரு புகார்கள் வந்து இருந்துச்சு அதுக்கு அதுக்கு மாற்றாக வந்து கொண்டு வந்து இந்த இந்து சமய அறநிலைய சட்டம் எந்த ஜாதியினாராக இருந்தாலும் கோவில் நிர்வாகம் பண்ணலாம் சொத்தை வந்து நிர்வகிக்கலாம் அப்படின்ட்டு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க சோதனை முறையில் வந்து முதன் முதலில் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததும் வந்து கட்சி தான் ஓகேவா அதே மாதிரி முத்துலட்சுமி அம்மையார் அவங்க வந்து தேவதாசி முறையை வந்து ஒழிக்க வந்து ரொம்ப வந்து பாடுபடுவாங்க அதுக்கு வந்து நீதி கட்சியும் வந்து துணை பிரியும் ஓகேவா இந்த மாதிரி நிறைய வந்து உண்டு அடுத்தது ஓகே இவ்வளோதான் வந்து நீதி கட்சியோட முக்கியமானது சுயமரியாதை இயக்கம் அல்லது பெரியார் ஓகேவா சுயமரியாதை இயக்கம் மற்றும் பெரியாரை பற்றி இப்போ பார்ப்போம் பெரியார் அப்படின்ட்டு வந்தாலே பெரியார் சுயமரியாதைக்கம் அப்படின்ட்டு வந்தாலே மூட நம்பிக்கைகளை வந்து தெ ஒடுக்க வேண்டும் பெண்களுக்கான கன்வியை வந்து வழங்க வேண்டும் சம உரிமை மற்றும் பகுத்தறிவு வந்து பெண்களுக்கு இருக்க வேண்டும் அனைத்து மக்களுக்கும் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு ரொம்ப பாடுபட்டவர் யாருனா பெரியார் தான் ஓகே அடுத்த மது விளக்கு போராட்டத்திற்காண்டி ஐநூறு தென்னை மரங்களை வந்து வெட்டினார் ஓகே பெரியார் வந்து மது விளக்கு போராட்டத்திற்காண்டி ஐநூறு தென்னை மரங்களை வந்து வெட்டி சை வீழ்த்தீருவார் இவர் வந்து காங்கிரஸ் கட்சியோட தமிழ்நாட்டோட செயலாளர் மற்றும் தலைமையில் வந்து இவர் இருந்தார் இவர் வந்து கோவில் நுழைவு அப்படின்ட்டு கோவிலில் வந்து எல்லா ஜாதியினரும் வந்து நுழையலாம் அப்படின்ட்டு ஒரு ஜாதி தர்மம் அப்படின்ட்டு ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுவார் அடுத்த வைக்கம் வைக்கம்ங்கிறது திருவாதங்கூர் கேரள மாநிலம் இப்போ உள்ள திருவாதங்கூரில் வந்து வைக்கம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல வந்து நடைபாதைகளை வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள்கள் வந்து அந்த கோவில் வழியை வந்து அந்த நடைபாதையில் வந்து போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சட்டம் வந்து போட்டிருந்தாங்க ஓகேவா அந்த சட்டத்தை எதிர்த்து அங்கே உள்ள மக்கள்கள் வந்து ஃபஸ்ட்டு போராடிட்டு இருப்பாங்க அதில் முக்கியமான ஆள் வந்து யாருன்னா மதுரை ஜார்ஜ் ஜோசப் வந்து முக்கியமான ஆள் இவங்க வந்து இருப்பாங்க அப்போ வந்து பெரியார் வந்து அங்கே போய் அந்த போய் அந்த போராட்டத்துக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிருவார் ஓகேவா அந்த நடைபெதைகள் வந்து இனிமேல் தாழ்த்தப்பட்ட மக்களும் வந்து போகலாம் அப்படின்ட்டு போராடி அந்த மக்களுக்கான உரிமையை வந்து வாங்கி கொடுப்பார் அதிலிருந்து தான் வந்து அவர் வைக்கம் வீரர் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார் அதே மாதிரி வந்து பெரியாருக்கு வந்து சேலம் மாநாட்டில் தான் பெண்கள் மாநாட்டில் தான் வந்து அவருக்கு வந்து பெரியார் அப்படின்ட்டு பேர் வந்து வழங்கப்படும் அது வரைக்கும் வந்து அவரை வந்து ஈவேரா அப்படின்ட்டு தான் வந்து அழைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஈவே ராமசாமி தான் அழைச்சிக்கிட்டு இருப்பாங்க பெண்கள் மாநாட்டில் தான் அவருக்கு வந்து பெரியார் அப்படின்ட்டு பேர் வந்து வழங்கப்படும் போல் சேரன்மா தாவி சாரி சேரன்மா தேவி பள்ளிக்கு வந்து அவர் ஒரு டைம் போயிருக்கும் அங்கே உணவு உண்ணும் முறையில் வந்து ஒரு ஜாதி அடிப்படையில் வந்து இருந்துச்சு இந்த ஜாதி மக்களுக்கு இந்த உணவு அதே மாதிரி ஒரு ஜாதி மக்கள் வந்து மேலே வந்து உட்காருவாங்க ஒரு ஜாதி மக்கள் கீழே உட்காந்து சாப்பிட்றது அந்த மாதிரி நிறைய உணவு வித்தியாசத்தில் நிறைய இருக்கும்போது அதை பார்த்த இவர் பெரியார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது கோரிக்கை வைப்பார் நீங்கள் இதை இப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த குருக்கல பள்ளி வந்து யாரோடையதுனா வா வே சுப்பிரமணியன் காங்கிரஸோட ஒருத்தர் முக்கியமான தலைவர்கள் ஒருவர்னால் வேவை சுப்பிரமணியரோட குழு தான் வந்து அந்த மாதேவி குறுக்கலப்பள்ளி ஓகே இதற்காண்டி வந்து அவர் வந்து பயங்கர வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு இது நடக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த மீட்டிங் நடக்க அந்த மீட்டிங்கில் வந்து பிராமணர் அல்லாதவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு தீர்மானம் வந்து பெரியார் வந்து கொண்டு வர்றாரு காங்கிரஸ் தலைமையின் சார்பாக ஓகே இவருதான காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாட்டுக்கு அதனால் வந்து அவர் வந்து ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வரார் ஆனால் அந்த தீர்மானம் வந்து நிராகரிக்கப்படுகிறது அதனால் இவர் வந்து கோச்சிக்கிட்டு காங்கிரஸ் கட்சி விட்டு விலகி வந்து வராரு விலகி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு இவரோடய பத்திரிகைகள் அப்படின்ட்டு பார்த்தா இந்த சுயமரியாதை இயக்கத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது வந்து அவரோட பத்திரிகைகள் தான் குடியரசு ரிவோல்ட் புரட்சி பகுத்தறிவு விடுதலை ஓகே இல்லை ரிவோல்ட்டு மற்றும் பகுத்தறிவு வந்து எந்த புத்தகத்துலேயும் வந்து அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க என்னால் ஞாபகத்துக்கோங்க ரிவோல்ட்டு பகுத்தறிவும் வந்து பெரியாரோட பத்திரிகை தான் ஓகேவா இதில் வந்து அவரோட அதிகாரபூர்வ அரசு இதழ் எதுன்னு பார்த்தா குடியரசு தான் வந்து சுயமரியாதை இயக்கத்தோட அஃபிஷியல் பத்திரிக்கை ஓகே இப்போ ஓகே இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சுயமரியாதை இயக்கத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போக வந்து இந்த எல்லா பத்திரிகைகளும் வந்து அவருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிஆர் அம்பேத்கர் வந்து ஜாதி ஒழிப்பு அப்படின்ட்டு ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருப்பார் அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் இதை வந்து தமிழில் வந்து பெரியார் வந்து மொழிபெயர்த்திருப்பார் அது போக பிஆர் அம்பேத்கர் கொண்டு வந்த தனி தொகுதிக்கு வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிருப்பார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து தனி தொகுதி வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அம்பேத்கர் வந்து ச இது வட்டமேசை மாநாட்டில் வந்து முப்பதில் வந்து பேசியிருப்பார் முப்பது முப்பத்தொன்னில் அந்த இதுக்காண்டி வந்து இவர் வந்து ஆதரவு வந்து கொடுத்துருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து ஹிந்தி எதிர்ப்பு வந்து ஓகேவா ஹிந்தியை வந்து கட்டாய கல்வி ஹிந்தியை வந்து கொண்டு வந்தோன்னே ஹிந்தி எதிர்ப்பு நடக்க அதற்காண்டி வந்து சிறைக்கு வந்து இவர் போடுறாங்க இவர் வந்து அந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பதினஞ்சு வருஷத்தில் வந்து இருபத்தி மூணு டைம் வந்து சிறைக்கு வந்து போயிட்டு போயிட்டு வரார் ஓகேவா சிறைக்கு போயிட்டு போயிட்டு வரதுனால இவரை வந்து சிறை பறவை அப்படின்ட்டு வந்து அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சேலம் மாநாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் வந்து நடக்கு அந்த சேலம் மாநாட்டில் வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து நீதி கட்சி சரி சுயமரியாதை கட்சி ஆகும் சரி சரி இது வந்து என்னென்னா சேலம் மாநாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் வந்து நடக்குது ஓகேவா அந்த இதில் வந்து என்ன நடக்குன்னா இவர் வந்து இங்கே ஜெயிலில் இருக்கார்ல இந்த ஜெயிலில் இருக்கும்போதே வந்து நீதி கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிரும் ஓகேவா முப்பத்தஞ்சில் வீழ்ச்சி அடைஞ்சோன்னா அவங்களுக்கு தலைமை இருக்காது அதனால் வந்து பெரியாரை வந்து நீதி கட்சியோட தலைவராக வந்து ஆக்குவாங்க அப்போ வந்து சுயமரியாதை இயக்கம் வந்து நீதி கட்சியோட இணைஞ்சிரும் நீதி கட்சியை சுயமரியாதை இயக்கமும் இணைஞ்சி இணைஞ்சிருவாங்க அதோடய தலைவராக வந்து யார் இருப்பார் அப்படின்ட்டு பார்த்தா பெரியார் வந்து இருப்பார் பெரியார் வந்து அந்த சிறையில் இருக்கும்போது அந்த சிறையில் இருக்கும்போது அண்ணா கூட வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகி அண்ணா வந்து ரொம்ப பிடிச்சி போயிரும் ஓகேவா அதனால் வந்து அண்ணா வந்து இவரோட கூடையை வச்சுருப்பார் கூடையை வச்சு இவருக்கு பேச்சாளராக வந்து அண்ணா வந்து வச்சுருப்பார் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் வந்து திராவிடர் கழகம் அப்படின்ட்டு இந்த நீதி கட்சியோட பேரை வந்து மாற்றுறாங்க சுயமரியாதை இயக்கம் வந்து நீதி கட்சியும் இணைந்து இணைஞ்சிட்டு நீதிக்கட்சியின் தான் பெயர் இப்போ இருக்குது அதோடய தலைவர் வந்து யார் பெரியார் பெரியார் வந்து திராவிடர் கழகம் அப்படின்ட்டு பெயரை வந்து மாற்றுறார் பெயரை மாற்றியவர் வந்து பெரியார் ஓகேவா தலைவர் வந்து பெரியார் ஆனால் அந்த மாற்றம் செய்யலாம் அப்படின்ட்டு தீர்மானம் கொண்டு வந்தது அண்ணா ஓகேவா தி தீர்மானம் யாரால் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டால் அண்ணா மாற்றியவர் யாருன்னு கேட்டால் பெரியார் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுந்து இதெல்லாம் நடந்துச்சு அடுத்து ராஜாஜி வந்து திரும்ப வந்து சுதந்திரத்துக்கு பிறகு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நான்கில் வந்து ஆட்சி வந்து பிடிக்கிறாரு அப்போ வந்து குலக்கல்வி திட்டம் அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு இந்த திட்டம் வந்து என்னென்னா தொழில் கல்வி பயிற்சி திட்டம் ஓகேவா தொழில் கல்வி பயிற்சி திட்டம் என்னென்னா அவங்க தந்தையர்கள் வந்து என்ன வேலை பார்க்குறாங்களோ அந்த வேலைகளை வந்து பிள்ளைகளும் வந்து பார்ப்பதற்கான பயிற்சி வந்து அழைக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை வந்து ராஜாஜி வந்து கொண்டு வர்றாரு பாதி நேரம் படிப்பு மீதி நேரம் வந்து தந்தையர்கள் செய்யக்கூடிய ஒர்க்கை வந்து பார்க்கலாம் அப்படின்னு கொண்டு வராங்க இதற்கு வந்து திராவிடர் கழகம் சார்பாக வந்து பயங்கர வந்து எதிர்ப்பு வந்து கிளம்பும் ஓகேவா திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்கனால வந்து பயங்கர எதிர்ப்பு வந்து கிளம்பும் அதனால் வந்து என்ன பண்ணுவார் இவரோட பதவி வந்து விலகிடுவார் அந்த குலக்கல்வி திட்டத்தனால ராஜாஜி வந்து பழகி பதவி வந்து விலகிடுவார் ரெண்டு ஐம்பத்தி நாலுல இருந்துட்டு பதவி வந்து விலகிடுவார் அதுக்கப்புறம் காமராசர் வந்து குலக்கல்வி திட்டத்தை ஒழிப்பார் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவார் நிறைய பள்ளிகளை உருவாக்குவார் தொழிற்பேட்டைகளை வந்து நிறைய வந்து உருவாக்குவார் ஓகேவா இந்தியா தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிலப்பகுதிகள் வந்து தொழில்களை வச்சு வந்து பிரிக்கப்படுகிறது எவ்வளோதான் ஆனால் இவங்க பிராமணர்களை வந்து தான் வந்து ஜாதி முறை அப்படின்ட்டு ஒரு இதே வந்து வருது அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க அடுத்தது ஹிந்தி எதிர்ப்பு வந்து இது வரைக்கும் முப்பத்தேழு நாற்பத்தெட்டு அறுபத்தஞ்சி மூணு டைம் வந்து வந்திருக்கு அறுபத்தஞ்சில் வந்து வந்து இது ஹிந்தி எதிர்ப்பு அலுவல் மொழி ஓகேவா ஹிந்தியை வந்து அலுவல் மொழியாக கொண்டு வந்ததுக்காக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க முப்பத்தேழுல வந்து ஹிந்தியை வந்து கட்டாய மொழியை அந்த மாதிரி கொண்டு வந்ததுக்காக எதிர்ப்பு வந்து தெரிவிப்பாங்க அடுத்து பெரியார் வந்து சமயம் ஓகேவா பெரியார் வந்து சமயம் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து மூட நம்பிக்கை அப்படின்ட்டு கூறுகிறார் ஏன் அப்படி வந்து கூறுகிறார் அப்படின்ட்டு பார்த்தா சமயம் அப்படின்ட்டு பேரில் வந்து என்னென்னவோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மதம் அப்படின்ட்டு ஒரு பேரில் அப்படின்ட்டு அவர் வந்து நாத்திகராக வந்து ஆக்கி கடவுள் மறுப்பு கொள்கையில் வந்து பெரியார் வந்து இருப்பார் ஓகேவா சமயம் அப்படின்ட்டு மூட நம்பிக்கைகள்லாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்ட்டு கூறியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வந்து தமிழ்நாட்டில் ஹிந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் வந்து கொண்டு வராங்க இந்த சட்டம் வந்து ஏன் கொண்டு வராங்கன்னா வந்து பெண்களுக்கு வந்து சொத்துரிமை வந்து கொடுக்கணும் ஓகேவா அப்படின்ட்டு பெரியார் வந்து பயங்கரமாக வந்து முயற்சி செய்கிறார் அந்த பெரியாரோட மு முயற்சியின் அடிப்படையில் வந்து கிடைக்கப்பட்டது தான் வந்து இந்த பெண்களுக்கான சொத்துரிமை ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வந்து பெண்களுக்கான சொத்துரிமை வந்து கிடைக்கிறது அடுத்து இரட்டைமலை சீனிவாசன் ரெட்டைமலை சீனிவாசன் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் வந்து இருப்பார் இவரை வந்து எல்லாருமே வந்து தாத்தா ஓகேவா தாத்தா அப்படின்ட்டு அழைப்பாங்க காஞ்சிபுரத்தில் வந்து பிறந்திருக்காரு சமூக நீதி சமத்துவம் மற்றும் சமூக உரிமைகளில் வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து வாய்ந்தவர் முக்கியத்துவம் கொடுத்தவர் அடுத்து இவருக்கு வந்து ராவ் சாகிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் அப்படின்ட்டு நிறைய பட்டங்கள் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க இவரோட சுயமரியாதை சுயசரிதை வந்து என்னென்னா இவரோடய சுயசரிதை வந்து முதல் நூல் இந்தியாவிலோட முதல் சுயசரிதை நூல் வந்து இவரோட நூல் தான் அதோடய பேர் வந்து என்னென்னா ஜீவிய சரித சரு சுருக்கம் அதுதான் வந்து இவரோட சுயசரிதையோட பெயர் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் வந்து வெளியிட்டிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றில் வந்து ஆதி திராவிட மகாஜன சபை ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணுல ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்ட்டு ஒன்று வந்து ஆரம்பிக்கிறார் ரெட்டைமலை சீனிவாசனுக்கு வந்து காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் கூட வந்து நெருங்கிய பழக்கம் உண்டு அம்பேத்கர் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றில் வந்து வட்டமேசை மாநாடுகளில் வந்து கலந்து கொண்டிருக்காரு நீதி கட்சியின் சார்பாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வந்து பூனா ஒப்பந்தத்தில் வந்து ஒரு சிலர் தான் வந்து கையெழுத்திட்டாங்க அந்த ஒரு சிலரில் வந்து முக்கியமானவர் வந்து யார்ன்னா ரெட்டைமலை சீனிவாசன் வந்து முக்கியமான ஒரு ஆள் அடுத்து மயிலை சின்னத்தம்பி ராஜா ஓகே மயிலை சின்னத்தம்பி ராஜா வந்து எம்சி ராஜா அப்படின்ட்டு அழைப்பாங்க இவர் வந்து பழங்குடியினர் தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்ட்டு கூறுவதற்கு பதிலாக ஆதி திராவிடர் ஆதி அந்திரர் அப்படின்ட்டு கூறுங்க அப்படின்ட்டு இவர் வந்து கொண்டு வருவார் இவர் எண்ணூற்றி எண்பத்தி மூணுலேருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வந்து அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கத்தை வந்து ஆரம்பிக்கார் ஓகேவா எல்லாரோட சங்கமும் முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா மயிலே சின்னத்தம்பி ராஜானால் ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த ஒடுக்கப்பட்டோர் சங்கம் ஓகேவா அடுத்து தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள் முதல் உலக போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது கண்டினியூஸாக அப்போது வந்து தொழில்துறை வளர்ச்சி வந்து பயங்கர பீக்கில் வந்து இருக்குது ஓகேவா அந்த மாதிரி பீக்கில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா போர் முடிந்தவுடன் ஓகே தொழில்துறை வளர்ச்சிக்காண்டி போர் முடிந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஆட்களை வந்து அந்த டைமில் முதல் உலகிற டைமில் வந்து ரெக்யூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் போர் முடிஞ்ச பிறகு ஆட்கள் எல்லோரையும் வந்து குளி குறைக்கிறாங்க விளையேற்றம் வந்து வந்து ரொம்ப அதிகப்படுத்துகிறாங்க இதனால் வந்து சென்னை மாகாணத்தில் வந்து என்ன முடிவு பண்ணாங்கன்னா பிபி வாடியா சிங்காரவேலர் திருவிக்கா இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு தொழிற்சங்கம் வந்து நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க அந்த தொழிற்சங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து இந்தியாவில் வந்து முதல் தொழிற்சங்கம் வந்து ஆரம்பிக்காங்க அந்த முதல் தொழிற்சங்கம் வந்து இந்தியாவில் வந்து எங்கே ஆரம்பிக்காங்கன்னா சென்னையில் தான் சென்னை தொழிற்சங்கம் அப்படின்ட்டு ஆரம்பிக்காங்க மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படின்ட்டு ஆரம்பிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அக்டோபர் முப்பத்தி ஒன்று பம்பாயில் வந்து அகில இந்திய தொழிற்சங்கம் அப்படின்ட்டு முதல் மாநாடு வந்து நடத்துகிறாங்க இந்த மாநாட்டில் வந்து பிஎஃப் இஎஸ்ஐ காப்பீட்டு திட்டம் இதெல்லாம் வந்து தொழிலாளர்களுக்கு வந்து வழங்கணும் அப்படின்ட்டு முறையிடுறாங்க அது போக எம் சிங்காரவேலர் பொதுவுடைமை கட்சி ஓகேவா எம் சிங்கார விளர் தான் வந்து இந்த பொது பொது உடைமைவாதம் பொது உடைமை கட்சி தொழிலாளர்களை திரட்டி அவர்களுக்காண்டி பாடுபடுவது யார் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் வந்ததுனாலே வந்து சிங்கார வேளர் தான் சிங்கார வேளர்னால் வந்து பொது உடைமைவாதம் பொது உடைமை கட்சி தொழிலாளர்களை திரட்டி ஒரு அமைப்பை உருவாக்கியது யார் இந்த மாதிரி எது வந்தாலும் வந்து சிங்கார வேளர் தான் இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பௌத்தம் சமயத்தில் வந்து இருப்பார் அதுக்கப்புறம் வந்து இவருக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும் தமிழ் ஹிந்தி மலையாளம் உருது தெலுங்கு சமஸ்கிருதம் அப்படின்ட்டு ஃப்ரென்ச் அப்படின்னு நிறைய மொழிகள் இவருக்கு தெரியும் கார்ல் மார்க்ஸ் சார்லஸ் டார்வின் ஐன்ஸ்டீன் ஓகேவா இவங்களோட வார்த்தைகளெல்லாம் வந்து தமிழ் வந்து மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு செஞ்சார் எம் சிங்காரவேலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று மே ஒன்றாம் தேதி வந்து உழைப்பார்கள் தினம் அப்படின்ட்டு இவர் தான் வந்து கொண்டு வராரு சிங்காரவேலர் தொழிலாளன் அப்படின்ட்டு ஒரு பத்திரிகை வந்து வச்சுருக்காரு ஓகேவா கீழே வந்து கேட்கலாம் தொழிலாளன் அப்படின்ட்டு பத்திரிகை வந்து யாருடையது பெரியார் பெரியாரா இவர் சிங்காரவேலரா அடுத்த வயசு மயிலேஷ் சின்ன சின்ன தம்பியா அப்படின்ட்டு எதனாலும் கொடுத்து கேட்கலாம் சோ நல்லா வந்து பார்த்துக்கோங்க அடுத்து இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டம் வந்து நடந்திருக்கும் ஓகேவா அதுல வந்து நடந்த கான்செப்டுகள் மறைமலை அடிகள் அப்படின்னாலே வந்து தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள் அப்படின்னா வந்து தனித்தமிழ் அழைக்கம் பெரியார் அப்படின்னா வந்து மொழி சீர்திருத்தம் மற்றும் தமிழீசை இயக்கம் ஓகே மொழி சீர்திருத்தம் அப்படின்னா வந்து என்னென்னா முன்னாலில் வந்து எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அண்ணா மலை அப்படின்னா வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு மேலே வந்து கொம்பு சுழிச்சு இப்படி வருது அந்த மாதிரி வந்து எழுத்துக்கள்லாம் வந்து ப்ரிண்ட் பண்ண வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பழைய எழுத்துக்கள்லாம் வந்து பார்த்தா ஓகேவா அந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வந்து நான் வந்து நான் வந்து மாதிரியே இருக்கும் ஓகேவா அண்ணா அப்படின்னா வந்து நான் வந்து நூ மாதிரியே இருக்கும் இந்த மாதிரியே இருக்கும் ஓகே இதான் வந்து நான் அந்த மாதிரி இருக்கும் இதை வந்து பிரிண்ட் பண்ணது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு மொழி சீர்திருத்தம் பண்ணது வந்து பெரியார் அடுத்து ஆப்ரகாம் பண்டிதர் வந்து தமிழ் இசை வரலாறு ஓகேவா தமிழ் இசை வரலாறு பற்றி நிறைய படித்து தமிழ் இசை வரலாறு வந்து புதுப்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் தஞ்சாவூரில் வந்து சங்கீத வித்யா மகாஜன சங்கத்தை வந்து இந்த தமிழ் இசைக்காண்டியை வந்து உருவாக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் நாற்பத்தி மூன்றில் வந்து முதல் தமிழ் இசை மாநாடு வந்து நடக்குது அடுத்த ஃபைனல் டாபிக் வந்து பெண் இயக்கங்கள் ஓகேவா பெண் இயக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின் வர சான்சஸ் இருக்குது நல்லா வந்து பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்திய பெண்கள் சங்கம் அப்படின்ட்டு வந்து ஆரம்பிக்கிறாங்க வேர்ல்டு சாரி உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் இந்திய பெண்கள் சங்கம் வந்து ஆரம்பிக்கிறாங்க டபிள்யூஐஏ இதை வந்து யாரால் வந்து ஆரம்பிப்பாங்கன்னா அன்னிபெசன் மட்டும் அவங்க கூட கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஆனால் அன்னிபெசன் தலைமையில் தான் வந்து ஆரம்பிப்பாங்க சென்னை அடையாளம் ஆரம்பிப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து ஆரம்பிக்கிறாங்க அதே போல் அகில இந்திய பெண்கள் மாநாடும் வந்து நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து அகில இந்திய பெண்கள் மாநாடும் வந்து நடத்துகிறாங்க இந்த பெண்கள் சங்கத்தோட முக்கிய நோக்கம் வந்து என்னென்னா தனிநபரோட சுகாதாரம் திருமண சட்டம் வாக்குரிமை குழந்தை வளர்ப்பு பொது வாழ்வில் வந்து பெண்கள் வந்து பங்கு கொள் பெண் பெண்களின் பங்குகள் இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க அதே போல் வந்து தேவதாசி முறையை வந்து கண்டிப்பாக வந்து ஒழிச்சி ஆகணும் அப்படின்ட்டு முத்துலட்சுமி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து ஒரு அரசட்டத்தை வந்து கொண்டு வராங்க ஓகேவா இவங்க வேத சாரி தேவதாசி முறையை ஒழிப்பதற்காண்டி முத்துலட்சுமி அவங்க போராடினது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து சென்னை மாகாணத்தில் வந்து ஒரு சட்டமன்றத்தில் வந்து ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஆனால் அந்த அரசட்டமானது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் வந்து அரசட்டமாக வந்து ஆகும் ஒரு பதினஞ்சு பதினேழு வருஷம் வந்து அதற்கு காத்திருந்துருப்பாங்க ஓகே இப்போ இந்த தேவதாசி முறை அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தா கடவுள்களுக்கு வந்து சேவை புரியும் மனப்பான்மையில் வந்து இளம் பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து போவார்கள் அவர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நன்காக தான் மதிக்கப்பட்டிருப்பார்கள் தேவதாசி அப்படின்ட்டு நல்லா மதிச்சிருப்பாங்க ஆனால் காலங்கள் போக போக வந்து அவர்களோட பேரே வந்து மாற்றிட்டாங்க தேவதாசிக்கு பயில வேறு மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள் வந்து ரொம்ப இழிவாகவும் அவர்கள் வந்து வந்து ஒரு விற்பனை பொருளாகவும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதற்காண்டி தான் வந்து முத்துலட்சுமி அவங்க வந்து கொண்டு வருவாங்க இந்த தேவதாசி ஒழிப்பு முறை சட்டத்தை வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு கொண்டு வருவாங்க இது மதராஸ் தேவதாசி சட்டம் அல்லது அர்ப்பணிப்பை தடுத்தல் சட்டம் அப்படின்ட்டு அழைக்கப்படும் ஓகேவா முப்பதில் வந்து சென்னை மாகாண சட்டமன்றத்தில் வந்து இது போ பண்ணுவாங்க ஆனால் நாற்பத்தி ஏழில் தான் வந்து அது அரசு சட்டமாக வந்து ஆகும் மசோதா தாக்கல் பண்ணுவாங்க அப்போ அரசு சட்டம் ஆகுதுக்கு பதினஞ்சு வருஷம் ஆயிரும் அதே மாதிரி இந்து கோயில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிப்பு வந்து தடை செய்யப்பட்டது பொட்டு கட்டும் சடங்கு ஓகேவா இது எப்படி இது ஏதோ ஒரு சடங்கு இருக்குது பொட்டு கட்டும் சடங்கு அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அது வந்து சட்டத்திற்கு புறமானது அப்படின்ட்டு அறிவிக்கப்படுகிறது தேவதாசிகள் வந்து திருமணம் செய்து கொள்வதற்கான திருமண சட்டத்தை வந்து கொண்டு வராங்க அதே போல் தேவதாசி அந்த முறையை வந்து வற்புறுத்தி அற கொண்டு வந்தால் அவர்களுக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் வந்து சிறை விதிக்கப்படும் அப்படின்ட்டு கொண்டு வராங்க ஓகேவா இது வந்து மூவலூர் ராமாமிர்தம் அவங்க கால டைமிங்கில் தான் வந்து இந்த தேவதாசி அந்த சட்டம் வந்து வரும் அமலுக்கு வருது வந்து மூவலூர் ராமாமிருதம் இருக்கப்போ தான் வந்து அமலுக்கு வரும் ஆனால் அந்த சட்டத்தை கொண்டு வர பா போராடியர் வந்து முத்துலட்சுமி அம்மையார் ஓகே இந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியமான லெசன்